ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் எல்லாருக்கும். நாம் இன்றைக்கி நம்ம மனிதர்மா பாய் ஃபார்மில் டெய்லி அப்டேட்டில் பார்க்க போகிற செடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து டிசம்பர் செடிங்க. இந்த டிசம்பர் செடி வந்து பார்த்திங்கன்னா கிராமப்புறங்களில் ரொம்ப ஃபேமஸாக இருக்குங்க. எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக இந்த டிசம்பர் செடி வச்சுருப்பாங்க. அந்த டிசம்பர் மந்த்துக்கு முன்னே அக்டோபர்லேருந்தே வந்து பார்த்திங்கன்னா இது மொட்டு விட ஆரம்பிச்சிடும். நிறைய கலரில் இருக்கும். ராமர் டிசம்பர் சொல்லுவாங்க, ரோஸ் டிசம்பர்னு சொல்லுவாங்க, நீல கலர் டிசம்பர்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி 4-5 வெரைட்டி கலரில் வந்துட்டு இந்த டிசம்பர் பூ அவைலபிளாக இருக்கும். நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நீல டிசம்பர் பூ தான் வந்து இப்போ இந்த நாத்தாக நம்ம வச்சுருக்கோம். நான் இது எல்லா செடியுமே நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி நாற்றில் தான் வச்சுருக்கோம். இதுவும் வந்து நம்ம எடுத்துகிட்டு போய் நட்டதுக்கப்புறம் நல்லா பெருசாக வளரும். இந்த டிசம்பர் செடியோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த நாற்று சின்னதாக தானே எடுத்துகிட்டு போய் ஒரே ஒரு கன்று நாற்று தான் வைக்கிறீங்க, இந்த சிங்கிள் பீஸ் தான் வைப்பீங்க. இது கிளச்சி வளர்கிறது வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக ஒரு இது மாதிரி நல்லா கிளச்சி வந்துடுங்க. உங்கள் இடத்தையே சுற்றி ஃபுல்லாக நல்லா தோப்பு மாதிரி கிளச்சி வந்துடும். பெருசாக இடம் நிறைய தேவைப்படும் இந்த டிசம்பருக்கு. ஸோ நீங்கள் இதை வாங்கிட்டு போயிட்டு நீங்கள் நட போகிறீங்க அப்படின்னா நல்லா பெருசாக இருக்கக்கூடிய தொட்டிலேயோ இல்லைனா வந்து மண்ணுலேயோ நடுங்க, சரிங்களா? இதனோட விலையும் 20 ரூபா மட்டும்தாங்க. ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ அப்படிங்கிற ஆஃபர்ஸும் இப்போ போயிட்டு தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஸ்பெஷல் ஆஃபராக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு வாரத்துக்கு 23ஆம் தேதியிலேருந்து இந்த 31 தேதிக்குள்ளே வந்து 500 ரூபாய்க்கு மேலே நீங்கள் பயோஃபெர்டிலைசர் பர்ச்சேஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு பிளான்ட் வந்து ஒரு பிளான்ட் வந்து ஃப்ரீயாகவே நீங்கள் எடுத்துக்க முடியுங்க, சரிங்களா? இந்த ஆஃபரை நழுவ விட்டுறாதீங்க. நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன்.